நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷ்டின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு அபூர்வமான சம்பவம் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெரியவர் முன்னிலையில் ஒரு குடும்பம், அவர்களுக்கு தாழம்பு ஆகாது, ஏன் எதனால் என்கின்ற காரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்மணி ஒருவருக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குழந்தை பிறக்கிறது. பிரசவத்தின் பொழுது பிரசவம் பார்த்த மருத்துவ வச்சு அலறி அடித்துக்கொண்டு ஓடி வருகிறாள். எதனால் ஏன் என்றால், அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை இருக்கிறதே அது ஒரு பாம்பு. அதாவது ஒரு தாய் தன் வயிற்றிலே ஒரு பாம்பை பெற்றிருக்கிறாள், குழந்தை அல்ல. ஒருவேளை குழந்தை தான் கொஞ்சம் பாம்பு போல் சாயலோ என்று உங்களுக்கு தோன்றலாம். அப்படி அல்ல, முட்டையை உடைத்து கொண்டு எப்படி பாம்பு குஞ்சு வெளியே வருமோ அதுபோல ஒரு பாம்பையே அந்த பெண் வந்து பிரசவித்திருக்கிறாள். வயிற்றில் இருந்து பாம்பு வெளியில் வந்தாக்க பிரசவம் பார்த்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதற்கு பிறகு அந்த பாம்பு குழந்தையை அந்த பெண்ணால் வந்து வெறுக்க முடியல, தான் பெற்ற குழந்தை. அந்த பாம்பு குழந்தையும் வந்து எந்த விதமான கெடுதலும் செய்யலை, அதாவது சீறுவது, கடிப்பது, படம் பிரித்து ஆடுவது, இப்படி பயமுறுத்தக்கூடிய எந்த செயலும் செய்யலை. ரொம்ப சாதுவாக அது நடந்து கொள்ளுகிறது. முதல்ல இருந்த பயம் எல்லோருக்கும் போக போக போகிவிட்டது. அதற்கு பிறகு அந்த குழந்தை, இப்படி ஒரு பெண் வந்து ஒரு பாம்பை பிரசவித்திருக்கிறாள் என்று தெரிந்து அக்கம் பக்கத்திலிருந்து எல்லாரும் வந்து பார்த்து விட்டு போகிறார்கள். இப்போ இன்றைக்கு இது போல நடந்திருந்ததுன்னு சொன்னால் ஒரு மருத்துவர் குழு சுற்றி சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கு ஒரு பிறப்பு தேவைப்படுவதற்கு விந்தும் சுரோணிதமும் தேவைப்படுகிறது. இந்த இரண்டும் இருந்தால் கர்ப்பவயிறு கூட தேவையில்லை. இன்றைக்கு வந்து டெஸ்ட் டியூப் என்று சொல்லப்படுகிற முறையில் ரெண்டையும், விந்தையும் சுரோணிதத்தையும் கலந்து ஒரு கண்ணாடி குழாயில் வைத்து, அந்த கண்ணாடி குழாயை வந்து இன்குபேட்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தில் வைத்து இன்றைக்கு பராமரித்து கரு ஒன்று சேர்ந்து விட்ட நிலையில் அதற்கு பிறகு கர்ப்பப்பையில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். செயற்கை கருத்தரித்தல் இன்றைக்கு பெருகிவிட்டது. இன்றைக்கு நாட்டில் 100 குழந்தைகளுக்கு 10 குழந்தை செயற்கை கருத்தரிப்பு மூலம்தான் பெறுகிறது என்று புள்ளி விவரம் சொல்லுது. ஆக ஒரு உயிர் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு விஷயம் வேண்டும். ஆணின் வந்தும் பெண்ணின் சுக்கிலமும் சேர்ந்தால்தான் குழந்தை. அந்த வகையில் இந்த பெண்ணுக்கு பாம்பு குழந்தையாக பிறந்ததற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் பலர் வந்து இன்றைக்கு ஆராய்ந்து கண்டுபிடிக்க முனைந்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு இப்படி எந்த வசதியும் இல்லை. இதை வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமாக கருதினார்கள். எப்படி இது சாத்தியம் என்று யோசித்தார்கள். இந்த நிலையில் அந்த குழந்தையை, அதாவது பாம்பு குழந்தையை பெற்ற தாய், அந்த குழந்தைக்கு தினந்தோறும் பால் கொடுத்து அதை வளர்ப்பதை தன்னுடைய கடமையாக வைத்துக் கொண்டாள். அதை கொல்லுவதற்கோ அல்லது அதை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதற்கோ அவளுக்கு மனது வரவில்லை. எல்லோரும் சொல்லி பார்த்தார்கள், ஆனால் அந்த தாய்க்கு முடியல. இது என் குழந்தை, என்னவா இருந்தாலும் இது என்கிட்ட இருந்துட்டு போட்டோம் என்று சொல்லி அந்த பாம்பு குழந்தையும் தினந்தோறும் அம்மா கிட்ட வந்து பால் கொடுத்து விட்டு ரொம்ப அழகாக இருளில் சென்று மறைந்து விடும். பாம்புக்குண்டான தன்மையோடு போய்விடும், பக்கத்தில் இருக்காது, பசிக்கும் பொழுது வரும். இதுக்கு இந்த நிலையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா, அந்த காலத்திலே வீடுகளிலே வந்து தரையோடு தரையாக உரலை புதைத்திருப்பார்கள், அதில் தான் மாவாட்டுவார்கள். கல் நகராமல் இருப்பதற்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு உத்தி. அடுத்து ரொம்ப சிரமப்பட வேண்டாம், அள்ளி போடுவது ரொம்ப சுலபம். இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு உரல், மாவாட்டுகின்ற ஒரு உரல். அந்த உரல் குழி இருக்கு இல்லையா, அந்த குழியில் அந்த பாம்பு குழந்தைக்கு பாலை காய்ச்சி ஆறச் செய்து விட்டு விடுவார்கள். அந்த பாம்பு குழந்தை பசிக்கிற நேரம் வந்து அப்படியே அந்த பாலை கொடுத்து விட்டு போய்விடும். இது இப்படி தான் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. இதை பற்றி பெரியவர் சொல்லும் பொழுது, நான் இதை சொன்னால் இன்றைக்கு யாரும் நம்ப மறுப்பார்கள், ஒரு ஆண் வயிற்று, அதாவது ஒரு மனிதனுடைய வயிற்றில் வந்து ஒரு பாம்பு எப்படி பிறக்க முடியும் என்று கேட்பார்கள். எனக்கு கூட ஒரு சந்தேகமாக இருந்தது.
ஆனால் என்னுடைய சந்தேகத்தை போக்குகின்ற விதத்தில் மறுநாளே நாக்பூரில் இதே போல் ஒரு பெண்ணுக்கு, நான் சொல்லுவது 1960களில், ஒரு பாம்பு குழந்தை பிறந்ததாக பத்திரிகைகளிலே செய்தி வந்தது. எல்லோரும் போய் பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது இயற்கையினுடைய வினோதம் அல்லது பிரம்ம சிருஷ்டியினுடைய வினோதம் என்று. இதை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு அதை தொட்டு ஒரு உண்மை புலனானது, அவர்கள் நாகவம்சத்தினுடைய தொடர்ச்சியாக இருப்பவர்கள். ஆகையினாலே அவர்கள் வந்து அதனுடைய மரபணு காரணமாக கூட அவர்களுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம் என்று நான் வந்து தெரிந்து கொண்டேன். என்றால் அந்த நாகவம்சம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது ஒரு கேள்வி வரும். அதை தொட்டு நாம் ஆகாசத்தை தான் பார்க்கணும். நாம் இன்னும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறது. ஆகையினால நான் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப பெருதுபடுத்தலை என்று அந்த பாம்பு குழந்தையை பெற்ற குழந்தையினுடைய தந்தை தாய் இவர்கள் ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள். பெரியவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்க முடியும் என்கின்ற அரவம் எனக்கு கூட இருந்தது. மறுநாள் பேப்பரில் பார்த்த உடனே எல்லோருக்கும் சந்தேகம் வரலாம், வழிகாட்டியான உனக்கு வரக்கூடாது என்பது போல் நான் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டேன். இது வந்து நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் அறிவை கொண்டு எதனால் ஏன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடித்து விட முடியும் என்றும் பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்துக்கு வரார். ஒரு சமயம் அந்த தாய் கட்டாயமாக ஒரு ஊருக்கு போக வேண்டிய நிலை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண் தெரியாத பாட்டியிடம், நான் ஊருக்கு போய்விட்டு நாளை வந்து விடுகிறேன், என் குழந்தைக்கு நீங்கள் அவசியம் பசிக்கும், நீங்கள் வந்து பால் விட வேண்டும், அதாவது பாலை காய்ச்சி அந்த உரலில் விட்டுடுங்க, குழந்தை வந்து சாப்பிட்டு போயிடுவான், மறந்துடாதீங்க என்று சொல்லிட்டு போகிறார். அன்றைக்கு என்று பார்த்து பாட்டி பகலில் தூக்கிட்டான். அதுக்கு பிறகு மத்தியானம் எழுந்திருந்த உடனே அடனே காத்தால பாலை காய்ச்சி விட சொன்னாலே நான் வந்து மறந்து போயிட்டேனே, இப்போ குழந்தை பசிக்கும் வந்துட்டு போயிருப்பானே என்று வேக வேகமாக அடுப்பு பற்ற வைத்து பாலை காய்ச்சி இடுக்கியிலே பிடித்து கொண்டு வந்து அந்த உடல் குழியிலே பாட்டி வந்து பாம்பை பாலை விட்டு விடுகிறாள். ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, பாலை தேடி வந்திருந்த அந்த பாம்பு பால் இல்லாத நிலையில் அந்த குழியிலேயே சுருண்டு படுத்திருந்தது. இப்பொழுது கொதிக்க கொதிக்க இந்த பாலை கொண்டு வந்து பாட்டி, இந்த பாட்டிக்கு சரியாக கண்ணு தெரியாது, அதனால் உள்ள அது படுத்திருப்பது தெரியல. பாலை விடவும் அந்த சூடு தாங்காமல் அந்த பாம்பு குழந்தை அந்த உரலுக்குள்ளேயே இறந்து போய் மிதந்தது. மறுநாள் ஊரிலே இருந்து வந்த தாய் பார்த்துவிட்டு கதறி கண்ணீர் வடித்தாள். இதுதான் அந்த குடும்பத்தில் ஒரு 350 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. அதற்கு பிறகு அன்று இரவு கனவிலே வந்த அந்த பாம்பு குழந்தை, இது விட்டக்குறை தொட்டக்குறை, உன் வயிற்றிலே பிறந்து நான் சில காலம் இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு, அதனால் நான் வந்து பிறந்தேன், இருந்தாலும் எனக்கான முடிவு என்பது நம் குடும்பத்திற்கு தோஷம் போல ஆகிவிட்டது, இது ஒரு கொலை, ஆகையினால் இது தெரிந்து செய்யப்படவில்லை, தெரியாமல் நடந்துவிட்டது, அதனால் இதற்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், நாக என்கின்ற பெயரை எல்லோரும் தங்களுடைய பெயரோடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்து எந்த நிலையிலேயும் எனக்கு ரொம்ப பிடித்த தாழம்புவை நீங்கள் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது, இந்த ரெண்டையும் நீங்கள் பின்பற்றும் பட்சத்தில் இந்த தோஷத்தால் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்று அந்த பாம்பு குழந்தை கனவில் வந்து தாயிடம் சொன்னதாம். அதிலிருந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்று வரை தாழம்பு வைத்துக் கொள்வதில்லை. இதுதான் பெரியவர் தாழம்பு எடுக்கும் அவர்கள் பார்த்து எங்கே தங்களுக்கு கொடுத்து விடுவாரோ என்று பயந்ததனுடைய பின்புலம். இந்த கதை கேட்பதற்கு, இந்த சம்பவம் கேட்பதற்கு நமக்கு வியப்பாக நம்ப முடியாததாக பல மாதிரி இருக்கும். ஆனால் பெரியவருக்கு வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியமோ நோக்கமோ துளியும் கிடையாது. அதனால் அவர் வாழ்க்கையில் நடந்த இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பிறப்பு என்பது வினோதமானது. மனித பிறப்பு மட்டுமல்ல, புராணங்களில் சொல்லப்படுகின்ற பல பிறப்புகள் இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் இருக்க, இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு சாட்சி. புராணங்கள் பொய்யல்ல என்பதற்கு இந்த சம்பவம் இருக்கிறது, இது ஒரு சாட்சி இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.